வணக்கம் நேர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன் ஊறுகாய் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை பற்றி முதலாவது பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மீன் எடுத்துக்காங்க, நான் பாறை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இஞ்சியை கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இஞ்சி சேர்த்தாலும் ஒன்றும் செய்யாது. அப்புறம் வந்து வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு மூணாக தான் பொடிச்சு வச்சுருக்கேன். நல்ல பவுடராட்டும் இல்லை. அப்புறம் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. நல்ல மிளகு நம்ம பவுடர் தான் பண்ணணும். அப்புறம் காயம் காயப்பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 ml நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி தான் எடுத்துருக்கிறேன். உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மீனை பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. அந்த நான் இருந்த மீனை தான் பொடி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதில் வெந்தயம், உப்பு, வத்தல் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி சேர்த்துக்காங்க. இவ்வளோ சேர்த்து கொஞ்சம் இனி கொஞ்சம் மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா புரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அந்த உப்பு காரமெல்லாம் அந்த மீனில் பிடிக்கணும். பத்து நிமிஷம் கழித்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்காங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அப்புறமா ஒவ்வொரு துண்டு மீன் ஆட்டு அழகாக எல்லாம் போட்டு அழகாக பொறிக்க போகிறோம் நம்ம அதை. ரொம்பையும் ஹார்டாக பொரிச்சுறாங்க. என்னென்னா அது பிறகு வந்து கடக்கு கடக்குன்னு ஆயிரும். ஊறுகாய் மாதிரி சாப்பிட முடியாது. ரெண்டாவது நம்ம இதை வேக தான் வைக்க போகிறோம் மசாலா கிட. அதனால் கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போதாங்க, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துருங்க. அதாவது ஒரு லைட் ப்ரௌன் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி டார்க் ப்ரௌனுக்கு விட வேண்டாம். லைட் ப்ரௌன் வர்றது வரைக்கும் அதை போட்டு புரட்டி புரட்டி போட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னே எல்லாத்தையும் எடுத்துருங்க. எண்ணெயை வடிகட்டி அழகாக ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுருங்க. அதே எண்ணெயில் தான் நான் பண்ண போகிறேன். வேறு எண்ணெய் ஒன்று நான் இது பண்ணலை. இந்த எண்ணெயை மாற்றலை. உங்களுக்கு இந்த எண்ணெய் வேண்டானா நீங்கள் வேற மாற்றிக்காங்க. நான் அதே எண்ணெயில் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்காங்க. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியாமல் இருந்து நீங்கள் வேறு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கடுகு நல்லா வெடிக்க விட்ட பிறகு தான் அடுத்தது நம்ம சேர்க்கணும். இதை நம்ம கரெக்டாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நாள்படியாக நம்ம வச்சுருக்கிறது இல்லை, அந்த ஊறுகாய் வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் கடுகு எல்லாம் நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தாலும் அவ்வளோ போட்டுறது பொட்டி அடங்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த செப்பு நீங்கள் ஒவ்வொன்றா போடணும். பாருங்கள் இப்போ பொட்டிகிட்டு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சமாக கடுகு போடணும், கொஞ்சமாக போட்டுக்காங்க. நான் கொஞ்சம் நிறைய போட்டால் அது நல்லா இருக்கும். அந்த கடுகு எண்ணெயில் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம அந்த வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த வெந்தயத்தை பாதி நம்ம மீனில் பொரிச்சிருக்கோம், அதில் பாதி இருந்துள்ள பொடி அதை அதில் போட்டிருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை அந்த மிளகாய் எல்லாம்
நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வரணும். ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணால் நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை நாலு நாளும் வச்சுருந்தாலும் மாதம் வரைக்கினாலும் வச்சுருக்கலாம், ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் அழகாக இருக்கும். அப்புறமா அந்த இஞ்சி வெட்டி வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சியை கொட்டிக்கோங்க, போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இஞ்சி சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது, சீக்கிரம் ஜீரணம் ஆகும். ஏன்னா நம்ம பொரித்து எடுத்து இது பண்ணுறதுனால எண்ணெய் ஆயில் இதில் நிறைய சேர்றதுனால நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கும்போது நாள்படியே இருந்தாலும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அது நான் இதில் வந்து வினிகர் பண்ணாமல் பண்ணுறேன். அடுத்து பூண்டு உரித்து வச்சுருந்தோம்ல பூண்டை பொடிசை வெட்டி ரெண்டாக மூணாக தான் வெட்டியிருக்கிறேன், அதையும் நல்லா அதுக்கு கூட வதக்கிருங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே எல்லாம் வேகட்டும், அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் வேக விடுங்க, இடையில இடையில கிண்டி விட்டுக்காங்க, அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். அந்த எண்ணெயில் தான் பொரியுது, அல்லாமல் நம்ம தண்ணி விட்டு ஒன்றும் வேக வைக்கல, எண்ணெயிலே தான் நம்ம பண்ணுறோம். நல்லெண்ணெய் அது, அல்லது கடுகு எண்ணெய் எடுத்துக்காங்க, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மீனில் போட்டிருக்கிறோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்காங்க. இந்த இஞ்சி பூண்டில் பிடிக்கத்தக்கன உப்பு போட்டுக்காங்க. அடுப்பை சிம்மில் விட்டுக்காங்க, இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கருகி போயிடும். கருகி போச்சாலும் நல்லா இருக்காது, கரிஞ்ச வாசனை வந்தால் எந்த பொருளுமே நல்லா இருக்காது. அதனால் சிம்மில் விட்டே பண்ணுங்கள். இடையில இடையில நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்காங்க, அப்போ தான் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் வெந்து வரும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்காங்க. அப்புறம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்காங்க. காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக போடுங்க. இதிலே நான் காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன், அது சேர்த்தா தான் நல்ல கலர் வரும். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல பெருங்காயம் அது போட்டிருக்கேன், பெருங்காய பொடி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதை நல்லா பெப்பரை பொடித்து அதை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதை நல்லா கிண்டுங்க. லைட்டாக கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த மீனை போட்டு அழகாக புரட்டிடுங்க. புரட்டி அந்த மசாலா எல்லாத்துலேயும் படணும், அது மாதிரி அந்த அளவுக்கு அழகாக புரட்டி எடுத்துருங்க. அடுப்பை சிம்மிலே விட்டுக்காங்க. இந்த மசாலா நல்லா அந்த மீனில் பிடிக்கணும், இந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக பிடிச்சி வரும். நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்காங்க. வினிகருக்கு பதில் தான் நம்ம புளி விடுறோம், வினிகரை விட புளி தண்ணி நமக்கு நல்லது, அதனால நான் புளி தண்ணி தான் விட்டுருக்குறேன், வினிகர் விடலை. எல்லாரும் மீன் ஊறுகாய் பண்ணும்போது வினிகர் விடுவாங்க, அதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சமாக புளி தண்ணி விட்டால் போதும். இது புளி நமக்கு எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், அதனால் அந்த புளி தண்ணி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்கை அளவு எடுத்து பிசைஞ்சு அதை விடுங்க. இப்போ பாருங்கள் அழகாக நமக்கு மீன் ஊறுகாய் ரெடியாகி வந்துட்டு.